இந்த மாதத்துடைய முக்கிய கிரக பயிற்சியில் கூறிவிடுகின்றேன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டூ பதினோரு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரில் சனி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு வக்ரபலத்தில் இருந்தாருங்க அதனால் என்ன பலன்னு கேட்குறீங்களா லாபம் வரா மாதிரி கண்ணுக்கு காமிச்சாரு ஆனால் கையில் கொடுக்கல மழை ஆரம்பிக்கும் நேரம் பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் அக்டோபர் நவம்பர் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு மாதம் உங்கள் காட்டில் மழை 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 இந்த டைமில் மட்டும் நான் ஜெயிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் என்னுடைய பதில் தொகை வருது போங்க சில பேர் ஒரு சொத்தையை கூட வாங்கில்லாமல் இந்த காசில் சின்ன அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறமா தான் மேரு சொல்லியிருக்கார் மூணு வருஷம் நல்லா இருக்குதுன்னு அதில் அந்த சொத்தை நடத்திடுறீங்க அதிகம் அங்கேருந்து மீண்டும் பதினஞ்சு ஒம்போது இருபதுலேருந்து பதினாறு ஒம்பது நன்று மீண்டும் ஒரு தரகை வருதுங்க பாருங்கள் இந்த மாதத்தினுடைய நாலாவது பண வரவுங்க இது நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ண கூடாது ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம் தான் இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் ஜோதிட சத்குருஜி மேரு சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டது நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

தமிழகத்தில் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது இது குரு அவர்களால் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் மீன ராசி சார்வரி வருடம் ஆவணி மாத ராசி பலன்கள் காலம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை ஏழு மணி இரண்டு நிமிடம் வரையில் இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சார்வரிவரிடம் ஆவணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலாப்பள்ளை குற உள்ள என் காலம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் செவன் பிஎம் முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை செவன் நாட் டூ பி வரை இந்த மாதத்துடைய முக்கிய கிரக பயிற்சியில் கூறிவிடுகின்றேன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டூ பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரில் சனி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு வக்ரபலத்தில் இருந்தாருங்க அதனால் என்ன பலன்னு கேட்குறீங்களா லாபம் வராமாதிரி கண்ணுக்கு காமிச்சாரு ஆனால் கையில் கொடுக்கல இப்போ பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது விலகிடுறாருங்க இப்போ மட்டும் உங்கள் ஜாதகம் அடிப்படையில் ராஜயோக ஜாதகமாக இருந்தாக்கா அந்த ராஜயோகத்துக்கு ஏற்ற மாதிரி லாபம் பார்க்குறீங்க இல்லைங்க எங்களது ராஜயோக ஜாதகம் இல்லைங்க எங்களது மிடில் கிளாஸ் ஜாதகம் தாங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ஏற்ற யோகம் பார்க்குறீங்க இல்லைங்க நாங்கள் வந்து லோ இன்கம் கிரேடு தாங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த லோ இன்கம் கிரேடுக்கான அந்த லாபத்தை பார்க்குறீங்க லோ இன்கம் கிரேடை விட மைனஸுங்க அப்படின்னிங்கன்னாக்கா நான் எதுவும் சொல்ல முடியாது அதுக்கான பலன் உங்களுக்கே தெரியும் நடக்காதுன்னு இது மைண்டில் வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்த யோகம் இருந்தாலும் லக்னத்தின் அடிப்படையில் வந்ததை விதி வழி வருவதை தருவது தான் தவிர மதி ஒரு புதிய விதியை உருவாக்க முடியாது விதினா நீங்கள் நினச்சிக்கிறதுக்கு பிரம்ம உட்காந்து உங்கள் தலைமையில் எழுதினாருன்னு விதி என்பது இப்போ இந்த புவியிருப்பு விதின்னு ஒன்று இருக்குது அது விதியா இல்லையா எந்த பொருளை தூக்கி மேலே போட்டாலும் கீழே வருதா இல்லையா அதுதான் விதி அந்த மாதிரி சூரியன் இல்லைனாக்கா உலகமே இல்லை ஜோதிஷமே இல்லை அந்த சூரியன் தான் உங்கள் லக்னத்தை அமைத்து தருகிறது விதி அந்த லக்னத்துக்கு தான் வந்து நீங்கள் பத்து லட்சத்துக்கு அதிபதியாக பத்து கோடிக்கு அதிபதியாக பத்தாயிரம் கோடிக்கு அதிபதியான்னு சொல்லும் அந்த லக்னன்னா லக்னம் இல்லை லக்னத்துக்கு ஏற்பட்ட ஒம்பது கிரகங்களுடைய பலம் பலவீனம் அது கோச்சாரத்தில் சனி ராகு குரு நல்ல இடத்துல வரும்போது அது வந்து சட்டில் இருக்கிறது அகப்பைக்கு வரும் அப்படித்தான் இப்போது உங்களுக்கு சனி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மகர எல்லையில் வந்து உட்காந்துக்கிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுடைய ஜாதகத்தின் இலக்கு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதில் வெற்றியை தருவார் நீங்கள் கோடிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் கோடிகளில் வெற்றி லட்சங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தால் லட்சத்தில் நீங்கள் நகர்றதை வச்சே தெரிஞ்சிக்கலாம் யானை வரும் பின்னே மணி யோசை முன்னாடி வரும்ல ஆனால் சில பேர் வந்து தன்னை தான் அறியாமலேயே கற்பனையில் கோட்டை கட்டினாங்கன்னாக்கா அதெல்லாம் தவிடுபடியாடும் உங்கள் அடிப்படை தகுதி என்ன உங்கள் திறமை என்ன உங்கள் உடல் பலம் என்ன உங்கள் உள்ள பலம் என்ன என்பதை ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க பிறகு உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தனாதிபதி லாபாதிபதி என்ன பலத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அதை வச்சு தான் இப்போ இந்த மூ லாபஸ்தான சனி வேலை செய்யும் இல்லைன்னா நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு அந்த ஜோஷியர் அது சொன்னார் நடக்கலைங்க இந்த ஜோசியர் அது சொன்னார் நடக்கலைங்கன்னா எப்படி நடக்கும் நீங்கள் நடந்தால் தான் உங்கள் கிரகமே நடக்கும் அது நீங்கள் எந்தளவுக்கு பிடி உஷா மாதிரி இருக்குது அவங்க ஜாதகம் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் பார்க்கணும் இல்லை அதுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து காட்டுங்க இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவர்கிட்ட காமிச்சு தெரிஞ்சிக்கிங்க அவர் விவரமானவராக இருக்கணும் அதுதான் அங்கே அண்டர்லைன் பாயிண்ட்டு ரைட் இப்போ வந்து இது வந்து பேசிக் உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு எனக்கு நானாக பேசுகிறதில்லை ஆரம்பிச்சப்புறமா என்னை வழிநடத்துறது நவகிரகங்கள் ரைட் அடுத்தது பதினாலஞ்சு இருபதுலேருந்து பதிமூணு ஒம்போது இருபது வரலும் குரு வக்ரம் இந்த குரு யாருன்னு கேட்டால் உங்கள் ராசியாதிபதி அவர் போய் பத்தில் உட்காந்துக்கிட்டு பதவியை பறிப்போச்சிங்க அஞ்சு இருபதுலேருந்து பதிமூணு ஒம்பது இருபது வரலாம் நீங்கள் செஞ்ச உத்தியோகம் வேலை எல்லாமே இல்லை போகிட்டான் அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேரு இப்படி சொல்கிறாரு நமக்கு உத்தியோகம் இல்லைன்ட்டானு இப்போ மீண்டும் அந்த உத்தியோகம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கையில் வருது எப்படி வருது ப்ரமோஷனோடு வருது கூடுதல் சம்பளத்தோடு வருது இது உத்தியோகஸ்தர்களுக்கு சுயத்தொழில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக லாக்டவுனுங்க ஊரே கெட்டு கெடுங்க நான் மட்டும் எப்படிங்க சம்பாதிக்க முடியும் பாதி நாள் வந்து தான் துவக்க சொல்கிறாங்க கடையை ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவையே வந்து ஐம்பதனாயிரம் வந்ததோ பதினஞ்சாயிரம் மிச்சம் முப்பத்தஞ்சாயிரம் நாலு மாதம்னா ஆச்சு ஒன்றரை லட்சம் கடனில் இருக்கிறேன்றீங்களா அந்த கடன் அடைச்சிடுறீங்க பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பருக்குள்ளே போங்க உங்கள் காட்டில் வந்து மழை ஆரம்பிக்கும் நேரம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்ன பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் அக்டோபர் நவம்பர் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு மாதம் உங்கள் காட்டில் மழை 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 இந்த டைமில் மட்டும் நான் ஜெயிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகம் சரியில்லைன்றது தான் என்னுடைய பதில் ரைட் அதனால் அந்த அடிப்படை ஜாதகத்தில் எந்த யோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உழைங்க அப்போ கால விரயம் இருக்காது ரைட் இது பேசிக்காக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததுக்கு வருவோம் இந்த மாதம் ஆரம்பிப்பதே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தாயை பத்தின சிந்தனையோடு ஆரம்பித்து பிள்ளையை பற்றின சிந்தனை பதினேழு எட்டு இருபதுலேருந்து பதினெட்டு எட்டு இருபது வரலும் பிள்ளையை பற்றின சிந்தனை மனையை பற்றின சிந்தனை லாபம் ஈட்டும் சிந்தனை பிறகு வந்து பத்தொன்பது எட்டு இருபதுலேருந்து இருபது எட்டு இருபது எட்டு இருபதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் போதுமாங்க கையில் அம்பால் பணம் மால் டப்பு துட்டு பைசா ருப்பியா தினார் வரணும் இல்லை வந்துருச்சு இல்லை தினார் அரப் கண்ட்ரியாக இருந்தால் தினார் இங்கே தினாருக்கு ஈக்குவலாக ஒரு ப அமௌண்ட்டு வந்தாலும் போதும் இல்லை அந்த வாரத்துக்கு ஓட்டுற பணம் வந்தாலும் தினாருக்கு வந்து வந்த மாதிரி தானே சந்தோஷம் அது வந்து பதிமூ அது வந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு தொகை வருது வாங்கி அந்த வாரத்தினுடைய செலவுகளை வந்து முதல்ல வந்து நிவர்த்தி பண்ணுங்க அப்புறம் தானே மனிதன் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியும் இன்னைக்கு வயிறு கபகபான்னா எங்கேருந்து நம்ம எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது இப்போ அடுத்தது இருபத்தொன்னு எட்டு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு இருபது முழுக்க முழுக்க சமூகத்தை பற்றிய சிந்தனை சமூகத்தோடு ஒன்றிணைந்து பணம் சம்பாதிக்கணும் சிந்தனை கடன்கார சேர்ந்தன குழந்தைகள் பற்றின சேர்ந்தன தாயை பற்றின சேர்ந்தன பிறகு அங்கேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தேவையற்ற பழி பாவங்களில் மாற்றுங்க தொழில் ரீதியாக செய்யாத குற்றத்துக்காக உங்கள் மேலே பழி சுமத்துறாங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அங்கேருந்து வாங்க தப்பிச்சு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நின்று எங்கேயாவது வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போனாமா மேறு வேறு சொல்லிட்டாரு அடுத்த மூணு வருஷங்களாக இருந்தது வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சாக்கா இங்கே சம்பாரிச்சாக்கா வெறும் வந்து பத்தாயிரம் தான் அங்கே போய் சம்பாதிச்சா பத்தொம்போது மடங்கு ஜாஸ்தியாச்சு ஒரு மலேசியாவுக்கு போனால் கூட பத்தொம்போது மடங்கு ஜாஸ்தியாச்சு சிங்கப்பூர் போனால் முப்பத்தி நாலு மடங்கு ஜாஸ்தியாச்சு இங்கே ஆயிரங்களில் வாங்குறது அங்கே லட்சங்களில் வாங்கலாமே நினைக்கிறீங்க அங்கேருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு முழுக்க முழுக்க தொழில் சிந்தனை சுய தொழில் அது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோக சிந்தனை வியாபாரிகளுக்கு வியாபார சிந்தனை அதில் எப்படி ஜெயிக்கிறது சும்மா சிந்திச்சுட்டே இருந்தால் பார்த்தோம்னா சிந்தனையோட பணம் வருதுங்க நோட் பண்ணுங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாள் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நான் வருது பாருங்க கையில் பெருத்த தொகை வருது போங்க சில பேர் ஒரு சொத்தையை கூட வாங்கிடலாமல் இந்த காசில் வச்சுன்னு அட்வான்ஸு கொடுத்துட்டு அப்புறமா தான் மேரு சொல்லியிருக்காரு மூணு வருஷம் நல்லா இருக்குதுன்னு அதில் அந்த சொத்தை காண வந்து சம்பாரிச்சு அடைச்சிக்கலான்னு கூட நினைப்பீங்க அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்குங்க ரீசெக் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தால் உடனே முடியுங்க நடந்துடும் பிறகு அங்கேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது நின்று வந்த காசு இருந்தால் வெச்சுக்கவும் முடியும் ரீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தொழில் இல்லைன்னாக்கா சொத்து வாங்கணும் இல்லைனாக்கா வீட்டு தேவையுக்காவது செலவு பண்ணணும் இல்லை வீட்டுக்கான ஆடம்பர பொருட்களை வாங்கணும் வாங்குங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது பிறகு அங்கேருந்து அப்படியே யூட்டோன் அடிச்சு மூணும்போது இருபதுலேருந்து அஞ்சு ஒம்பது இருபது முழுக்க முழுக்க தன்னை பத்திர சேந்தினேன் என்னப்பா அது குடும்பத்துக்கே ஒழிச்சிட்டு இருந்தாக்கா நான் என்ன ஒரு மனுஷன் இல்லையா எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா என் அபிலாஷை நான் பூர்த்தி பண்ணிக்க வேணாமா பண்ணுங்கள் யார் வேணான்னா அதுதான் மூணு ஒம்பது இருபதுலேருந்து அஞ்சு ஒம்பது வரலாம் சேர்ந்தனேன் அந்த அபிலாஷை யார் மூலமாக பூர்த்தி பண்ணிக்கலான்னு யோசிக்கிறீங்க மனைவி மூலமாக தாய் மூலமாக தாய்க்கு சேவை செய்கிறதும் ஒரு அபிலாஷ பூர்த்தி தான் மனைவிக்கு சேவை செய்கிறதும் ஒரு அபிலாஷ பூர்த்தி தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்யணும்னா சட்டங்குது நீங்கள் கூட அவங்களுக்கு செய்யலாம் இல்லை பிறகு வந்து நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நண்பன் பிறகு ஏதாவது புண்ணியக்ஷேத்திரங்கள் போலாமான்ன்ற சிந்தனை பிறகு அங்கேருந்து ஆறு ஒம்பது இருபதுலேருந்து எட்டு ஒம்பது இருபது முழுக்க முழுக்க வந்து ஞானமாக முயற்சி செய்து கடன் அடைக்கணுன்ற சிந்தனை அங்கேருந்து வாங்க எட்டு ஒம்பது இருபதுலேருந்து பத்தொம்பது இருபது மீண்டும் மூன்றாவது பணத்தேவையை பூர்த்தி செய்துங்க முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் மேரு சொன்னார் கையில் வந்துடுச்சுப்பார் பண்ணன்னு காட்டணும் நீங்கள் காட்டுவீர்கள் அடிப்படை ஜாதக யோகமாக இருந்தால் அந்த சிந்தனை அந்த பணம் எப்படி வருதுன்றீங்க சும்மாவாக வருது உங்கள் கடும் புத்திசாலித்தனத்தாலேயும் அந்த புத்திசாலித்தனத்தை மெச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு பரிசு தொகை மாதிரி அப்படி வருது அதை வச்சு குடும்ப தேவையில் மீண்டும் மூணாவது வார குடும்பத்தேவையில் பூர்த்தி செஞ்சுட்டு அப்படியே யூட்டர் அடிக்கிறீங்க பதினொன்று ஒம்பது இருபதுலேருந்து பதிமூணு ஒம்பது இருபது முழுக்க முழுக்க தாய் சேர்ந்தன ஆமாம் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சிந்தனை கொரோனா காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு பிறகு அங்கேருந்து வாங்க பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது முழுக்க முழுக்க பிள்ளைகள் சேர்ந்தன அவங்களுடைய எஜுகேஷன் சேர்ந்தன அவங்க எதிர்கால கல்விக்கு ஒரு தொகையை சேமிக்கணும் சிந்தனை நடத்திடுறீங்க அதிகம் அங்கேருந்து மீண்டும் பதினஞ்சு ஒன்பது இருபதுலேருந்து பதினாறு ஒம்போது இருபதுன்னு மீண்டும் ஒரு வருதுங்க பாருங்கள் இந்த மாதத்தினுடைய நாலாவது பண வரவுங்க இது நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்க சிலது நோட் பண்ணக்கூடாது சிலது நோட் பண்ணால் தான் நம்ம வந்து யோகத்தை அடைய முடியும் பதினைஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பலர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலாவது பழத்தை பூர்த்தி செய்கிறனால அதோட அபாடா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட பாடலாம் நினைக்கிறீங்க மாதம் முடியுது இப்போ மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் பிறகு பண வர நாட்கள் தரப்படும் அந்த நாட்கள் மட்டும்தான் பணம் வரும் பிறகு சந்திராச தான் தேவையற்ற பழி பாவங்கள் வரும் எச்சரிக்கை 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 அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் தரப்படுகிறது ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி என்பதற்கான பலாபலன்கள் பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு